சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இரவு 7:30 சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கிடையே ஐபிஎல் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அதனை காண தற்போதிருந்தே ரசிகர்கள் உற்சாகத்துடன் வர தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிசங்கர். ஹரிசங்கர், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நடப்பு ஐபிஎல் சீசனின் 17வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று விளையாடுகிறது. இந்த போட்டியானது இன்று இரவு 7:30 அளவில் சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான டிக்கெட் விற்பனையானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றே நடைபெற்று டிக்கெட்டுகளானது முழுவதுமாக விற்று தீர்ந்திருக்கிறது. இந்நிலையில் இன்று நடைபெறும் போட்டியை காண தற்பொழுதே ரசிகர்கள் சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்திற்கு வர துவங்கி இருக்கிறார்கள். மாலை 4:30 ரசிகர்கள் மைதானத்திற்குள் செல்ல தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த போட்டியை பொறுத்தவரையில் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக தோனி களமிறங்கும் 200வது போட்டியாக இந்த போட்டி இருக்கிறது. இந்நிலையில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக தோனி தனது 200வது போட்டியில் விளையாடுகிறார் என்பதும், அதுவும் அந்த போட்டி தற்பொழுது சென்னையில் நடைபெறுகிறது என்பதால் ரசிகர்கள் கூடுதலாக உற்சாகமடைந்திருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளை பொறுத்தவரையில் கடந்த 2019 சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த இரு அணிகள் மோதிய போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் இதுவரையில் இந்த 2 அணிகளும் 7 முறை நேருக்கு நேர் விளையாடி இருக்கிறது. அதில் 6 முறை சென்னை அணி வெற்றி பெற்றிருக்கிறது, ராஜஸ்தான் அணி 1 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக எம்எஸ் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக இன்று தனது 4வது போட்டியில் களமிறங்குகிறார்கள். இந்த தொடரில் இரு அணிகளுமே தலா 3 போட்டியில் விளையாடி 2 வெற்றி 1 தோல்வியுடன் இருக்கிறார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது கடைசி போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தது. அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தனது கடைசி ஆட்டத்தில் மும்பை அணியை தோற்கடித்து ஹாட்ரிக் வெற்றிக்காக இன்று களமிறங்கியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் இப்போட்டியை காண தற்பொழுதே ரசிகர்கள் வர துவங்கி இருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை உற்சாகப்படுத்த சிஎஸ்கே ரசிகர்கள் சிஎஸ்கேவின் மஞ்சள் நிற ஜெர்சியை அணிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக தற்பொழுது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதனால் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை ஒட்டியுள்ள வாலாஜா சாலையே தற்பொழுது சிஎஸ்கே ரசிகர்களால் சூழப்பட்டு காட்சியளிக்கிறது. சிஎஸ்கே அணிக்காக உற்சாக முழக்கங்களை எழுப்பிய வண்ணம் ரசிகர்கள் தற்பொழுது மைதானத்தை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் ஐபிஎல் போட்டியை காண வரும் ரசிகர்களின் வசதிக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பிலும் ரசிகர்கள் ஐபிஎல் டிக்கெட்டை காண்பித்து இலவசமாக பயணம் மேற்கொள்ள அந்த வசதிகளானதும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ரசிகர்கள் தற்பொழுது இந்த போட்டியை காண கூட்டம் கூட்டமாக வரும் அந்த காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக தோனி சிஎஸ்கே அணியின் கேப்டனாக தனது 200வது போட்டியில் களமிறங்கியிருப்பதால் சிஎஸ்கேவை ஊக்குவிப்பதற்காக கூடுதல் உற்சாகத்துடன் ரசிகர்கள் காணப்படுகிறார்கள். இந்த போட்டியை காண ரசிகர்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் தற்பொழுது போலீசார் அதற்குரிய முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக தனது 200வது போட்டியில் களமிறங்கும் தோனிக்கு வெற்றியை பரிசாக தருவோம் என்று நேற்றே ஜடேஜா கூறியிருந்தார். இந்த நிலையில் சென்னை அணி தனது முழு பலத்துடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொண்டு இன்று வெற்றி வாகை சூடும் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிசங்கர்.